பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியாகி இருக்க விஜய் மற்றும் விஜய் சேதுபதியுடைய மாஸ்டர் திரைப்படம் எப்படி இருக்கு, இந்த படத்துடைய ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூல் கல்லூரி வாத்தி திடீர்னு கூர்நோக்கு இல்ல வாத்தியா மாறி வில்லன்களை எப்படி ஒழிச்சு கட்டுறாரு அப்படிங்கிறது தான் மாஸ்டர் படத்துடைய குட்டி ஸ்டோரி. ஆனால் இந்த குட்டி ஸ்டோரியை லோகேஷ் கனகராஜ் 3 மணி நேர மிக நீண்ட ஸ்டோரியாக மாற்றியிருக்காரு. விசில் அடிக்க வைக்கிற வாத்தியா விஜய். சச்சின் படம் வந்தப்போ எப்படி ஸ்லிம்மாக இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்காரு. அதே இளமை தான் அப்படின்னு விஜயுடைய ஃபிட்னஸ் ஆச்சரியத்தில் ஆழ்த்துது. வழக்கமான துள்ளல் நகைச்சுவை உடல் மொழியை தவிர்த்து கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நியாயம் சேர்த்துருக்காரு. அந்த வாத்தி ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கான் அப்படின்னு விஜய் சேதுபதியுடைய வசனத்தை போலவே படம் முடிஞ்சும் அவருடைய தாக்கம் இருக்குது. ஆனால் எமோஷனல் காட்சிகளில் விஜய் இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம். பவானியா விஜய் சேதுபதி தன் வழக்கமான நக்கல் கலந்த நடிப்பை பின்பற்றிய மிரட்டி இருக்காரு. அது வில்லன் பாத்திரத்துக்கும் செம்மையாக செட் ஆகியிருக்கு. இரும்புக்கை மாயாவியாக ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கும் போதும் பதப்பதப்பை ஏற்படுத்துகிறாரு. 2 நிமிஷம் டைம் தரேன் அப்படின்னு அவர் ஒவ்வொரு டைம் சொல்லும்போதும் விஜய்க்கே ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லும்போதும் கைத்தட்டலில் தியேட்டரே அதிருது. படத்தில் விஜய் பல கதைகள் சொன்னாலும் விஜய் சேதுபதி சொல்கிற நெருப்புக்கோழி கதை யதார்த்தத்தை பட்டுன்னு புரிய வைக்குது. மாளவிகா மோகனனுக்கு படத்தில் காதலிக்க நேரம் இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால் அவங்களுக்கு படத்தில் பெருசாக வேலையும் இல்லை. ஆண்ட்ரியா தொடங்கி அழகம்பெருமாள், நாசர், சாந்தனு, கௌரி கிஷன், ஸ்ரீமன், சேத்தன், ரமேஷ் திலக், தீனா, ரம்யான்னு படத்தில் பல தெரிஞ்ச முகங்கள். ஆனால் நானும் விஜய் படத்தில் இருக்கேன் அப்படின்னு வந்து சும்மா அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு போயிருக்காங்க. துணை கதாபாத்திரங்களில் அர்ஜுன் தாஸ், சிறுவன் பூவையார், இளவயது விஜய் சேதுபதியாக வரும் மாஸ்டர் மகேந்திரன் மட்டும்தான் மனசில் நிற்கிறாங்க. விஜய் சேதுபதியை தான் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியோட கழுத்தில் பேனா வச்சபடியே விஜய் பேசுகிற காட்சி செம்ம சிறப்பு. உணர்ச்சி வசத்தால் குற்ற செயல்களில் ஈடுபடுற சிறுவர்களை சமூகம் எப்படி தொடர் குற்றவாளிகளாக மாற்றுது அப்படின்னும் குடிக்கு பின்னால் இருக்க அரசியலையும் லோகேஷ் பேசியிருக்கிறதுக்கு மிகப்பெரிய சல்யூட். விஜய்க்காக மாஸ் சீன்கள் இருந்தாலும் வில்லன் விஜய் சேதுபதிக்கும் சம பலம் கொடுத்துருக்காரு லோகேஷ். அதுலேயும் வில்லன் பவானியுடைய படமாக தான் கதையே தொடங்குது. அதே போல் சண்டை காட்சிகளை வழக்கம் போல் அத்தனை சிரத்தையுடன் படமாக்கியிருக்காரு. பஸ், மெட்ரோ ரயில், கிளைமேக்ஸ், மாமிசகுடன் சண்டைன்னு எல்லாத்துலேயுமே ஸ்டண்ட் சில்வாவுடைய உழைப்பு தெரியுது. ஆனால் இவ்வளவு மெனக்கட்டவங்க அந்த லாரி சேசிங்கில் வில்லம்பு சீனையும் கொஞ்சம் மாற்றி யோசிச்சிருக்கலாம். சென்னை நாகர்கோயில்னு கதை எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறதே பெரிய குழப்பமாக தான் இருக்குது. அதே போல் படத்தில் தேவையில்லாமல் ஏகப்பட்ட கல்லூரி காட்சிகள். விஜய் படத்தில் லாஜிக்கையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னாலும் லோகேஷுக்காக லாஜிக் பார்த்தா ஏமாற்றம்தான் மிஞ்சுது. கூர்நோக்கு இல்லம் அப்படின்னா கானா பாடும் சிறுவர்கள் சர்டிஃபிகேட்டில் இருந்து சாதியையும் மதத்தையும் தூக்கிட்டா சாதி மதம் ஒளிஞ்சிரும் அப்படிங்கிற இயக்குனருடைய புரிதல் குறைபாடுகள் படத்தில் அங்கங்கே வெளிப்படுது. அரசினர் கூர்நோக்கு இல்லம், விஜயின் அந்த கிளாசிக் கார், சண்டை காட்சிகள், இது எல்லாத்துலேயுமே கலை இயக்குனர் சதீஷ்குமாருடைய உழைப்பு தெரியுது. அனிருத்தோட பின்னணி இசை படத்துக்கு மிகப்பெரிய பலம். குட்டி ஸ்டோரி தாளம் போட வச்சா வாத்தி கம்மிங், வாத்தி ரைடு போன்ற பாடல்கள் பரபர டெம்போவை கூட்டியிருக்கு. இன்னும் ஒரு 20 நிமிஷத்தை எடிட்டர் பிலோமின் ராஜ் குறைச்சிருக்கலாம். விஜய் படத்தில் கதைக்கான முக்கியத்துவத்தை விடவும் பேக்கேஜிங் தான் முக்கியம் அப்படிங்கிற முடிவை இயக்குனர் எடுத்துட்டது போல் தெரியுது. சிங்கப்பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்காக ஆண்ட்ரியாவை வச்சு அம்பு விட வைக்கிறது,
நண்பா நண்பிகளை கவரணும் அப்படிங்கிறதுக்காக சட்டையை கலத்திட்டு விஜய் சுற்றி வருவது, சிறுவர் கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக சிறுவனின் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அப்படின்னு கதைக்கு தேவையில்லாமல் சில போலியான விஷயங்களை சேர்க்கும்போது தான் படத்தை கூட ஒட்டாமல் போகுது. படத்தோட நீளத்தை குறைச்சி திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டியிருந்தால் மாஸ்டர் இன்னும் மாசாக இருந்திருக்கும்.